ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் டூ டேஸ் நான் வீடியோ போடாமல் இருந்ததற்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. என்ன காரணம்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ், அதாவது என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ டூ டேஸ் நான் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில விஷயங்கள் நடந்தது. அது கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸோட மிகப்பெரிய சைன் தான். அது என்னன்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு நடக்கும், ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் எதில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சரிவுகள் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி கூட நான் என்ன வந்து நினச்சாலும் எனக்கு அது கடகட நடந்திருக்கு. பட் நான் ஒரு ப்ராக்டிஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது, நான் அந்த ப்ராக்டிஸை ரெகுலராக செய்யும்போது எனக்கு அந்த விஷயத்தில் நெகட்டிவாக தான் முதல்ல நடக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆப்போசிட்டாக வேலை செய்யுதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்ன்னு பண்ணும்போது எடுத்த உடனே உங்களுக்கு நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய பாதையை சரி செய்கிறாங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது கர்ம வினைகள் இருக்கலாம், ஓகேவா? கர்மானா என்ன? ஏதோ ஒரு பிறவில நம்ம செஞ்ச ஒரு விஷயம், இல்லை இந்த பிறவில நம்ம செஞ்ச ஒரு விஷயம், அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இல்லையா? நம்ம செஞ்சது நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ கர்மாவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். அப்போ மணி ரிலேட்டடா ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா, நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போற பெரிய தடங்கள், அதாவது நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு திரும்ப நடக்க போகுது. ஆனா அது கொஞ்சம் காலங்கள் இருக்கு அப்படின்னாலும் சின்ன விஷயத்துல நம்மளுக்கு அது கழிச்சிருவாங்க. சின்னதாக ஒரு பணம் வர வேண்டி நம்மளுக்கு இருக்கும், பட் அது வந்து நம்மளுக்கு வராமல் போகிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி பாதையை சரி செய்வாங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை சரி செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணணும், மிஷின்ஸ் வந்தோ, தார் வரணும், ஆட்கள் வரணும், முதல்ல அந்த ரோடை பிளாக் பண்ணணும், யாரும் அந்த சைடு வராத மாதிரி பிளாக் பண்ணணும். அங்கே சில வேலைகள் நடக்கும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், அந்த ரூட்டை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால வந்து அந்த சைடு போகவே முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையலாம். அப்போ என்ன அர்த்தம், அந்த பாதையை சரி செய்யும் போது நமக்கு சின்ன சின்ன தடங்கள் வர மாதிரி தானே இருக்கும், அதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண முடியும்ல. அதே மாதிரி தான் என்னைக்கோ ஒரு நாள் பெருசாக நம்ம கீழே விட போகிறோம் அப்படின்னு இருந்தால் கூட அதை ரொம்ப சிம்பிளாக அந்த கர்மாவை கழிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் நெகட்டிவான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய கர்மா கழியுது, ப்ளஸ் பின்னாடி உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு பணமழை கொட்ட போகுது அப்படின்னு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி சொன்னேன். அவங்க வந்து அப்படியா, சரி ஓகே அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், கண்டிப்பா இதான் உண்மை, சரியா? இன்னைக்கே உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சைன் கிடைக்கும், நீங்க வேணா பாருங்களேன், இதுதான் உண்மை, அதை நீங்க புரிஞ்சுக்க கூடிய ஒரு சைன் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேவா? அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் எல்லாரையும் கூட்டிட்டு வராகியம்மன் டெம்பிளுக்கு போனேன். அதாவது வராகியம்மன் சிலை இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளோ பெருசாக இருக்கும், நான் என்னோட ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், அந்த ஊர் தான் எங்கள் ஊர். ஸோ இந்த ஊரில் இவ்வளோ பெரிய வராகியம்மன் சிலையா அப்படின்னு நான் நைட்டு எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மன் சிலையை போய் காட்டுறேன், எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்போ காலையில் இந்த மணியை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மாவுடைய சிலையை பார்த்து அம்மாவுடைய அந்த கால் பாதம் பெருசாக இருக்கும், அது பக்கத்தில் நின்று அண்ணாந்து அம்மாவுடைய முகத்தை பார்த்து, நீ எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் உயரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா மேல ஏதோ ஒரு பல்லி இருந்திருக்கும் போல் இருக்கு, டிக்கு 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 டிக்குன்னு அடிக்குது. எவ்வளவு சைன் இது! ஆக்சுவலி பல்லி சொன்ன எனக்கு மிகப்பெரிய சைன். அதாவது நம்மளுடைய கடவுள் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சைனை கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்துல வேணாலும் கொடுப்பாங்க. பெல் சவுண்ட் மூலமா கொடுக்கலாம், பள்ளி சவுண்ட் மூலமா கொடுக்கலாம், இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா கொடுக்கலாம். ஸோ அந்த டைம்ல அந்த அம்மன் மேல இருந்த பள்ளி வந்து அப்படி ஒரு சவுண்ட் கொடுக்குறது, அது வந்து மிகப்பெரிய சைன். எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன்ல இன்னைக்கே உங்களுக்கு ஒரு சைன் கிடைக்கும், நான் சொன்னேன்ல எப்படி கொடுத்தாங்க பாருங்க. ஓ, சிலை எந்த அளவுக்கு உயர்நிலையில இருக்குதோ அதே அளவுக்கு நான் உயரத்துக்கு வரணும்னு நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா,
நான் வந்து அம்மாவுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு இருக்கும் போது, அம்மா என் லைஃப்ல எனக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும், நீதாம்மா எனக்கு வந்து அருள் புரியணும் அப்படி நான் வந்து மனசார வேண்டிக்கிட்டேன். எனக்கு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே கடவுள் கிட்ட என்ன வேண்டும்னா அது கொடுங்க இது கொடுங்க நான் வேண்டவே மாட்டேன். நான் வந்து என்ன எதற்காக இந்த பிறவி எடுத்தனும், அந்த பிறவி பலனை வந்து நான் அடையணும், பிறப்பே இல்லாத ஒரு பெரு வாழ்வை எனக்கு கொடுங்க, அதுக்கு நான் இங்க எப்படி வாழ்ந்தா அந்த ஒரு வரம் எனக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி எனக்கு கைட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி மனசார நினைக்கும் போது, அம்மா நான் நல்லபடியா இறைவனடி சேரணும், அந்த இறைவன் பாதையை நான் புடிச்சிடணும், என் வாழ்க்கையில வந்து இறைவனை சேர்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருக்கணும், வேற எதுவுமே எனக்கு ஆசை பாசம் பாசம் இருக்கு, அன்பு எல்லாருக்கிட்டயும் அழக காட்டலாம், பட் அதுல வந்து ஒரு பற்று எனக்கு வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பற்றுனால என்னன்னு தெரியல, அது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மாதிரி வந்து நான் மனசார வேண்டிக்கிட்டு நான் அம்மாவுடைய பாதத்தை அப்படி தொட்டு கும்பிடுறேன். என் பின்னாடி என்ன ஒருத்தர் ஒரு சார்னு வச்சுக்கோமே, அவர் என்ன பண்றாரு, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் திரும்பல ஒரு பண்டில் பூ, ஒரு ஒரு பண்டில் இருக்கும், எப்படியும் அதுல வந்து ஒரு 10 முழமாவது இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய பூ ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. என் கிட்ட சொல்றாரு, மா உங்க கையால இதை அம்மாவுக்கு போடுங்கம்மான்றாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. இப்போ நார்மலாவே யாராவது பூ வாங்கினா என்ன நினைப்போம், நம்ம கையால அந்த அம்மனுக்கு போடணும், நம்ம கையால பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அவர் எவ்வளவு நல்ல உள்ளம், பட் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாருங்க. என்ன கூப்பிட்டு என் கையில கொடுத்து அந்த அம்மனுக்கு கீழே சின்ன செலை இருக்கும்ல, அதுக்கு மாலையா நான் அதை கட்டி அப்படியே போடுறேன். நான் நினைச்சுக்கிட்டேன், எனக்கும் இவ்வளவு பெரிய சைனா, எனக்கு இது போதுமா, உன்னுடைய திருவடியில உன்னுடைய இதுல வந்து நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதற்கும் நீ எனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். நான் அவ்வளவு ஒரு ஹாப்பியா எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. சோ நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுதான் பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய சைன், நம்ம தான் அது சைனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பிரபஞ்சம் பல வழிகள்ல நம்மளுக்கு சைன் காட்டுவாங்க, புரியுதுங்களா? ஆனா அது நமக்கு தெரியும், அந்த சைன் நம்மளுக்கு கொடுக்கும் போது இது எனக்கான சைன் நம்மளால உணர முடியும், அந்த உணர்வையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, சரியா? சோ இறைவனை நம்புங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இறைவனே பிரபஞ்சம், பிரபஞ்சமே இறைவன். சோ இறைவனை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்க வாழ்க்கையில தேவையான ஒரு விஷயத்த நீங்க நம்பினீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணும் போது பெரிய தடையே இருந்தாலும் அந்த தடை உங்களுக்கு சிறு துளியா மாறி விலகிடும், அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். பற்று சொன்னல, பற்றுனா என்ன தெரியுமா, உரிமை கொண்டாடுறது. இது எந்தன்னு உரிமை கொண்டாடுறது, அதாவது அன்புன்றது நல்லதுப்பா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, லவர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, இவங்க மேல அன்பு அப்படின்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேல உரிமையா மாறிடும். நீ ஏன் ஹஸ்பண்ட், நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ ஏன் பையன், நான் சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும். நீ என்னுடைய மக, நான் சொல்றதான் நீ படிக்கணும். நீ ஏன் அப்பா, எனக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் பற்று. அந்த உரிமை கொண்டாடுறது, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும், அன்புன்றது பொதுவா இருக்கணும். சோ அந்த அன்பை தாண்டி நீ எந்த எப்ப உரிமை கொண்டாடுறோமோ அதுதான் பற்று. அந்த பற்று இல்லாம அழகான அன்பை எல்லாருக்கும் கொடுக்கும் போது இந்த இறைவன் வழியில நீங்க பயணம் செய்யறீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். என்னுடைய குரல் கொஞ்சம் டேமேஜா இருக்கு, சோ அதனால மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.